பாய் பிரியாணினா பாய் பிரியாணி தாங்க. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நமக்கு பிரியாணி தந்த பாய்க்கு தேங்க்ஸ். அவர் பேரு ராஜா முகமது. நானும் மட்டன் பிரியாணி எவ்வளவோ இடத்துல சாப்பிட்டிருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை. உண்மையாலுமே இன்னைக்கு பிரியாணி சூப்பருங்க, வேற லெவல்ல டேஸ்டா இருந்துச்சுங்க. நம்ம ஃப்ரெண்ட் வீட்டு பிரியாணி எப்பயுமே அப்படிதான் இருக்கும். நம்ம சேனல் சார்பா அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடலாம். நன்றி தலைவா. அமேசான் பிரைம்ல நேத்து சர்பட்டா பரம்பரை அப்படின்னு ஆரிய நடிச்சு ஒரு படம் வந்திருக்கு. பா ரஞ்சித் தான் டைரக்டர். சொந்த விருப்பு வெறுப்புகள்லாம் இல்லாம அந்த படத்தை பத்தின உண்மையான ரிவ்யூ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படுகொலையில தள்ளினவர் பா ரஞ்சித், ஆனா ஆரியாவை கொண்டு போய் டாப்ல வச்சிட்டாரு. வேற லெவல்ல படம் எடுத்திருக்காருங்க. ஒரே ஒரு எழுத்து மாறினால சூர்யாவுக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் இப்ப ஆரியாவுக்கு போயிருச்சு. சூர்யாவுக்கு அநேகமா கெட்ட நேரம் நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க, சூர்யாவுக்கு கெட்ட நேரமா? ஆமாங்க, இந்த படத்துல சூர்யா தான் ஹீரோவா நடிக்க வேண்டியது. ஆனா சூர்யா கிட்ட கால் சீட் இல்லாத காரணத்தினால ஆரியாவை போட்டு இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த படம் வெற்றியும் பெற்றுச்சு. நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி த்ரிஷா இல்லைனா திவ்யா. இந்த படம் வந்து நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ண ஒரு மூவி. வெள்ளக்காரன் காலத்துல இருந்து 1990 வரைக்கும் நடக்கிற டைம் பீரியட் தான் இந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க பாக்ஸிங்க பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆர்பட்டா பரம்பரைக்கும் இடியாப்ப பரம்பரைக்கும் ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற சண்டை தான் இந்த படமாவே எடுத்திருக்காங்க. மெட்ராஸ் ரஞ்சித்த நம்ம மறுபடியும் பார்க்கலாம் இந்த படத்து மூலியமா. இந்த படத்தை ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியில எடுத்திருக்காங்க. தியேட்டருக்கு மட்டும் இந்த படம் வந்துருந்துச்சுன்னா ரசிகர்கள் இந்த படத்தை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல, இந்த படம் அமேசான் பிரைம்ல தான் வந்திருக்கு. ஒரு ஹீரோ வந்து பாக்ஸிங் கத்துக்கிட்டு இந்த படத்துல நடிச்ச மாதிரி தெரியல. அதாவது உண்மையான பாக்ஸர்கள் எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. உண்மையிலுமே வெறித்தனங்க. ஆரியாவை பத்தி பேசணும் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காருல வேம்புலி அப்படிங்கிற கேரக்டர், அவங்கள பத்தி பாத்திரலாம். உண்மையாவே பெரிய வெயிட்டேஜ் படைப்பா. படத்துல நீலாம்பரி கேரக்டர் பாத்தீங்கன்னா பயங்கர வெயிட்டேஜ் கொடுத்திருப்பாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு வர்றதுதான் படையப்பாவோட வெயிட்டேஜ். அதனால நீலாம்பரியை விட 2 மடங்கு மேலதான் இருந்துச்சு. அதே பேட்டர்ன் தான் இதுலயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. வேம்புலிங்கிற கேரக்டருக்கு பெரிய லெவல்ல வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதை முறியடிச்சு வர்ற நம்ம ஆரியாவுக்கு அதை விட பெரிய அளவுல கொடுத்துருக்கறனால வெயிட்டேஜ் பக்காவா இருக்கு. ஆரியாவோட ரோல் பின்னி எடுக்குது இந்த படத்துல. ஆரியாவோட பாடிய பாத்தீங்களா, அந்த கட்ஸ் எல்லாமே கோவில் படத்துல வர்ற வடிவேலுக்கு கட் அவுட் வச்சு பழனி படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு. சும்மா சொன்னேன் கைஸ், எல்லாம் விளையாட்டுக்கு. ஆனா உண்மையிலுமே இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிருக்காரு, ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமாங்க, ஆரியாவை படத்துல பாக்கும்போது ஒவ்வொரு கேரக்டர்ல தொப்பையோட வர்றாரு, ஒவ்வொரு கேரக்டர்ல பக்கா பாடி கட்டோட வர்றாரு, ஒவ்வொரு கேரக்டர்ல பாத்தீங்கன்னா உடம்பு வி ஷேப்ல இருக்கு. ஆனா இவர் இவ்வளவு தூரம் டெடிக்கேட்டடா ஒர்க் அவுட் பண்ணிருக்காருங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. கமல், விக்ரம், சூர்யா அந்த வரிசையில இப்ப ஆரியாவும் ஜாயின் ஆயிட்டாரு. அந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ள அவங்க ஃபைட் பண்றப்ப கொடுக்குற பஞ்சில அந்த பிளட்டு வேர்வை இதெல்லாம் தெரிக்குது பாருங்க. இதெல்லாம் படத்துல பாக்குற மாதிரியே இல்ல, நேர்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆரியாவை மட்டும் நம்ம பாராட்ட கூடாதுங்க. படத்துல நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒர்க் அவுட் வேற லெவல்ல பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுல ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா டான்சிங் ரோஸ் ஒரு கேரக்டர் வருது. மக்களே, நீங்க இன்னும் அந்த படத்தை பாக்கலீங்கன்னா இந்த டான்சிங் ரோஸ்ங்கிற கேரக்டருக்காகவாவது படத்தை பாருங்க, சூப்பரா இருக்கு. அந்த டான்சிங் ரோஸ் கேரக்டர் ஒரு சில சீன்ஸ்ல வந்தாலும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ரொம்ப டெடிக்கேட்டடா உழைச்சிருக்காரு. நாம 1-2 சீன்ல தானே வரப்போறோம், நாம எதுக்கு இந்த அளவுக்கு மெனக்கெட்டு உடம்ப வருத்தி இந்த அளவுக்கு பேக்ஸ் எல்லாம் வைக்கணும், இந்த அளவுக்கு கட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், இந்த அளவுக்கு பாடி எல்லாம் ஏத்தணும்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. ஒரு சீன் வந்தாலும் சிறப்பா வந்துட்டு போவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பண்ணிருக்காரு. பா ரஞ்சித் இருக்காருல, அவர் 10 வருஷமா அந்த கதையை எழுதிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த கதைக்கான முழு வடிவமே கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே சேஞ்ச் ஆகி வெறித்தனமா இருக்கு. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. டைரக்ஷன்ல நானும் குறைஞ்சவன் இல்ல, என்னாலயே முடியும், நானும் சாதிப்பேன்னு சாதிச்சு காட்டியிருக்காரு. ஆமாங்க, கதை மட்டும் கிடையாது, கேரக்டரைசேஷனும் பக்காவா பண்ணிருக்காரு. இந்த படத்தை பார்க்கும் போது மட்டும் கிடையாது, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு இப்ப வரைக்கும் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த படத்தோட கதையும் அதே மாதிரிதான், அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க கதைய. ஆரியா கபிலங்கிற கேரக்டர்ல தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. கபிலனோட பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபைட் சீன்லாம் பக்காவா எடுத்திருக்காங்க. என்னதான் இந்த படம் ஒரு ஃபைட் படம், ஒரு சண்டை படம், ஒரு பாக்ஸிங் படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் பா ரஞ்சித் அவரோட கருத்தியல்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. பரம்பரையோட எதுக்குடா மானத்தை சேர்க்கறீங்க அப்படிங்கிற ஒரு டீப்பான ஒரு டயலாக வச்சு
அவரோட கருத்து எல்லாம் அப்படியே சொல்றாரு. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. ஆரிய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, பொதுவா எனக்கு ஸ்போர்ட்ஸ் மூவினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவில எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் மூவி வந்திருக்கு, ஆனா இந்த படம் அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்குன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட கதை, ஸ்கிரீன் பிளே, கதை களம், அப்புறம் அந்த கதை நடக்கிற காலகட்டம், இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டுக்கு போட்டிருக்கிற மேக்கப்பா இருக்கட்டும், இந்த படத்தோட கதை களத்துக்கும் காலகட்டத்துக்கும் தகுந்த ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மூவிக்கே உண்டான அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னை கொஞ்சம் கூட அச்சு பிசுங்காம கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காரு பா ரஞ்சித். என்னதான் ஆர்யா இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டடா ஆக்ட் பண்ணியிருந்தாலும், இந்த படத்தோட முதுகெலும்பு யாருன்னு பார்த்தா பசுபதி தான். இந்த படத்துல பாக்ஸிங் பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ரியலான பாக்ஸர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபைட் சீன்ஸ், டயலாக், டெக்னிக்கல் ஒர்க் இதெல்லாம் பயங்கரமா எடுத்திருக்காங்க. ஒரு 5 செகண்ட்க்கு ஸ்கிரீன்ல வந்துட்டு போற ஒரு கேரக்டரா இருந்தாலும் பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணிருக்காரு அந்த கேரக்டர் பா ரஞ்சித். ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர் ஒன்னு வருது, அவர் பேசுற ஸ்லாங் இருக்குல்ல அது பக்காவா எப்படி ஒரிஜினலா பேசுவாங்களோ அதே ஸ்டைல் இருக்கு. ஸ்டோரி, ஸ்கிரிப்ட் எல்லாம் வேற லெவல்ல இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே தான் ஒரு படத்துக்கு பேக் போன். அதாவது ஒரு படத்தோட வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்கிறது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் அப்படின்னு இந்த படத்துல பா ரஞ்சித் உணர்த்தி இருக்காரு. இதுக்காக அவரு 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, இந்த ஸ்கிரிப்டுக்காகவும் இந்த ஸ்கிரிப்ட பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணணுங்கிறதுக்காகவும் 10 வருஷம் மெனக்கெட்டு இருக்காரு. ஒரு பெரிய டீப் ரிசர்ச் பண்ணி தான் இந்த படத்தவே எடுத்திருக்காங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் வீண் போகல ரஞ்சித் சார், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க மகாராஜ், ஜெயிச்சிட்டீங்க. பட்டகத்தி படத்தை வேற லெவல் எடுத்திருந்தீங்க, மெட்ராஸ் படம் அதை விட வேற லெவல் இருந்துச்சு, இந்த சார்பேட்டா பரம்பரை அதை விட வேற லெவல் இருக்கு. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே டவுட் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பழி வாங்கறதா நினைச்சு நீங்க அவரோட ஆடியன்ஸையும் உங்களோட ஆடியன்ஸையும் காமன் ஆடியன்ஸையும் எல்லாத்தையுமே காலா கபாலி அப்படிங்கிற ரெண்டு படத்துல பழி வாங்கிட்டீங்க. இந்த படத்தோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, இறுதி சுற்று, பரியேறும் பெருமாள், இந்த படத்தை பார்க்கும் போது இந்த சீன்கள் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோயினை பார்க்கும் போது அவங்க வர்ற சீன் எல்லாமே, அவங்க பேசுற டயலாக் எல்லாமே, அவங்களோட ஸ்லாங் எல்லாமே கபாலி படத்து ஹீரோயினையும் மெட்ராஸ் படத்து ஹீரோயினையும் தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்யாவுக்கும் பா ரஞ்சித்துக்கும் மறுவாழ்வு கொடுத்த மாதிரி இது ஒரு வெற்றி படங்க. நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா அமேசான் பிரைம்ல போய் உடனடியா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி.